இப்போ அதே மாதிரி தான் திருச்செந்தூரில் என்னுடைய பொறுப்பில் ஒரு கடற்கரையில் ஒரு கோயில், அது என்னுடைய பொறுப்பில் இருந்தது. அப்போ அதில் பூஜை வைக்கிறதுக்கு ஒருத்தர் வழக்கமாக ஒருத்தர் பூஜை வைப்பார். அவர் தற்காலிகமாக எங்கேயோ வெளியே போயிட்டதுனால அங்கே தங்கியிருந்த நிறைய சாதுக்கள்னால தங்கியிருப்பாங்க. ஒரு சாது வயசானவர், 80 வயசு இருக்கும் அவர். அவர் பூஜை வைக்க சொல்லியிருந்தோம். அப்போ அவர் பூஜை வச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ பிறகு நாங்கள் ஒரு சத்சங்கம் மாதிரி கூடுவோம். கூடும்பொழுது பிறகு அவர்கிட்ட கேட்டோம், உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள், நீங்களும் ஆன்மீகத்தில் 80 வயசு ஆகிட்டு நீங்களும் ஆன்மீக பயணத்தில் இருக்கிறீங்களே, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அவர்கிட்ட கேட்டோம். அப்போ அவர் வயசு 80. அப்போ அவர் என்னன்னு சொன்னால், நான் 16 வயசில் இந்த ஞானத்தை தேடி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் போகாத இடம் கிடையாது, பண்ணாத முயற்சி கிடையாது, ஆனால் ஞானம் இன்னும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் வயசு ஒரு 30 ரேஞ்சில் தான் இருக்கும். என்னடா 80 வயசில் இந்த மாதிரி அழுகிறாரா, 16 வயசில் போனவர் 80 வயசில் உட்காந்து ஞானம் கிடைக்கலன்னு அழுகிறாரா? நமக்கு எல்லாம் ஏமாற்றிட்டு போது நாம் எத்தனை வருஷம் முயற்சி பண்ணணுமோ தெரியலையே, என்னெல்லாம் பண்ணணுமோ தெரியலையேன்னு சொல்லி பயமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு தடவை அத்ரி மகரிஷி ஆசிரமம்னு சொல்லி அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தோட்டி, இப்போ எந்த மாவட்டத்தில் இருக்குன்னே தெரில, முன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருந்தது. கடனா நதினுட்டு ஒரு நதி, அது பக்கத்தில் அத்ரி மகரிஷி ஆசிரமம், அத்ரி மகரிஷி அனுசுயானி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அவர் தவம் பண்ண இடங்கிற மாதிரி அதை சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு இடம் இந்த மாதிரி சத்சங்க அன்பர்களாக போனோம். போகும்பொழுது அந்த போகிற அந்த அத்ரி மகரிஷி ஆசிரமத்துக்கு கொஞ்சம் தூரத்தில், ஒரு ஃபர்லாங் தூரத்தில் போகிற வழியில் ஒரு மலை பாதையில் ஒரு குகை மாதிரி ஒன்று இருந்தது. அதில் வந்து ஒரு முஸ்லீம் துறவி வருவார், அதை ஒரு தர்காவாக வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் சாமியார் வந்து அதில் தவம் பண்ணிகிட்ருப்பாருன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்களும் நினச்சோன்னு சொன்னால், அவர் நம்ம இருக்கிற நேரத்தில் அவரும் வந்து அவரை பார்க்கலாமேன்னு சொல்லி நாங்களும் பேசிக்கிட்டோம். ஆனால் அவர் என்னன்னு சொன்னால், அவர் நாங்கள் வந்ததை கேள்விப்பட்டு அவரே எங்களை தேடி ஓடி வந்துட்டார் அத்ரி மகரிஷி ஆசிரமத்துக்கு. அப்போ அவர் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம், எப்படி பண்ணுறீங்க, தியானம் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாம் ஒருத்தர் பேசிக்கிட்டோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார். அப்போ அந்த காலத்தில் டிவியோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு செல்ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, அதனால் எல்லாருமே வந்து 9:30 படுத்துறோம் சாப்பிட்டுட்டு. அப்போ அதே மாதிரி 9:30 படுத்துறோம்னு சொல்லி சொன்னோம். அவருக்கு ஒரே ஆதங்கம், ஐயோ 9:30 படுத்துருவீங்களா, நம்ம வந்து படுக்கவே கூடாது, ராத்திரி நமக்கு சொந்தமான ராத்திரி நம்ம படுக்க தூங்கவே கூடாது, ராத்திரி முழுசும் முழிச்சிருந்து பாடுபடணும், அப்போந்தான் அது கிடைக்கும் சொல்லி அவர் சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் அவர் போன பிறகு பிற எங்களுக்கு படுப்போமா வேண்டாமாங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லோரும் அந்த மாதிரி ஒரு ஏதோ தீவிரவாதிகள் மாதிரி தான். அதே மாதிரி நான் வந்து இப்படி நாங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது, ஒரு இடத்துல ஒரு இடத்துல ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, ஒரு கிறிஸ்டியன்ஸ் அவங்க ஏதோ அந்த மாதிரி ரிட்ரீட் மாதிரி ஏதோ ஒன்று கலந்துக்கிட்டு, நிறைய லேடிஸ் அவ்வளோ பேரும் ஒவ்வொருத்தர் கையிலையும் பைபிள், எல்லாரும் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டு நிறைஞ்சு ஏறுறாங்க. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது, ராத்திரி முழுசும் இருந்து ஜபம் பண்ணியிருப்பாங்க போல தருது. எல்லோரும் நல்லா தூங்கி தூங்கி விழுறாங்க, பைபிள் மேலே தான் தூங்கி விழுறாங்க. ஆனால் இருந்தாலும் பைபிளை கீழே வைக்கிறதுக்கு மனசு இல்லை. அதான் என்னென்னு சொன்னால், ஏதோ ஒன்று கிடைக்கிது, அதை நம்ம தடுத்துடக்கூடாது, அது நம்மளுக்கு வராமல் பண்ணிடக்கூடாது, அதில் நம்ம அதோ ரொம்ப கான்சியஸாக இருக்கணும், ரொம்ப அக்கறையோடு இருக்கணும்னு சொல்லி ஈடுபாட்டை காட்ட காட்ட அது எங்கேயோ நம்ம கொண்டு போயிட்டே இருக்கு. சரி, என்ன தான் பண்ணுறேன்னு தெரில. பிறகு என்னெல்லாமோ தியானங்கள் பண்ணணும், அந்த தியானத்தில் தான் ஒன்று தியானம் வந்து, இப்போ அதுக்கு நம்ம இறைநிலை தியானம்னுட்டு பேர் வச்சுருக்கோம். இதில் வந்து நிர்விகற்ப தியானம்னு இந்த தியானங்கிற புக்கில் போட்டிருப்போம். அந்த தியானத்தை பழகுனது, பழகும் பொழுது ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைச்சிது. அது வந்து கிட்டத்தட்ட என்னுடைய 47வது வயசில் கிடச்சிது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால், 18 வயசில் ஆரம்பித்தது, 29 வருஷம் கழித்து அந்த அனுபவம் கிடைக்குது. அந்த பரவச நிலை, எந்த பரவச நிலையை நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த பரவச நிலை வந்து நம்மளோட வந்து தங்கிக்கிட்டுது, நிரந்தரமாகவே நம்மளோட சேர்ந்துக்கிட்டு.
அந்த பரவச நிலைன்னு சொன்னால் அந்த 24 மணி நேரம் எப்போவும் நமக்கு அந்த பரவச நிலை தான், ஒரு ஆனந்த போதை தான். படுத்தாலும் தூக்கத்துலேயும் கூட அந்த அனுபவம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், எழும்புனாலும் இருக்கும், தூக்கத்துலேயும் இருக்கும், எப்போவும் 24 மணி நேரம் அந்த ஆனந்த போதையில் தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து அதனால் தொழில்கள், நம்ம அந்த நேரத்தில் அட்வொகேட்டாக இருந்தேன், தொழில்கள் கூட பார்த்துருந்தேன், தொழில்களில் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஆனந்த அனுபவம் நமக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. அப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், எதை அடையணும்னு சொல்லி நம்ம இவ்வளோ நாளும் போராடணுமோ, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 வருஷம் போராடி இருக்கிறோம், 30 வருஷம் முயற்சி பண்ணி அந்த அனுபவம் கிடச்சிக்கிட்டு, அப்போ நம்ம ஞானம் அடைஞ்சாச்சு. ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு எந்த பிரச்சனையுமே ஒன்றுமே பண்ணாது. இப்போ நமக்கு வந்து ஒரு ஆனந்த அனுபவங்கிற ஒரு ஒரு கவசத்தை அணிஞ்சிருக்கிறோம். இப்போ ஒரு வாழை வச்சு வெட்டினாலும் வாழ் தான் தெரிச்சு ஓடும், ஈட்டி வச்சு குத்துனாலும் ஈட்டி தான் முறிஞ்சு ஓடும், ஒழிய நமக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது. அதே மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்மளை தாக்காது, ஏன்னா நாம் ஆனந்த அனுபவத்தில் இருக்கிறோம். அப்போ நமக்கு வந்து திருப்தி ஆகிட்டு, நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம், எதை அடையணும்னு சொல்லி எல்லோரும் பாடுபடுறாங்களோ அந்த நிலையை நம்ம அடைஞ்சாச்சுங்கிறது நமக்கு உறுதியாயிட்டு.